ஹாய் ஹாய் சி இந்த வீடியோவில் வந்து பிஆர் ரேங்க் ரிக்வஸ்ட் பண்ண சொல்லுங்கள் என்னென்ன நீங்கள் பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றதை ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் ஸோ வீடியோ ஒரு ஸ்ககன்ஸ் கூட சிக்ஸ் ஸ்கிப் பே பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களை தூக்கி போட்டு எனி சாத்து சாத்துன்னு சாத்துவான் ஏன்னா ஒரு ஒரு நிமிஷத்துலேயும் ஒரு ஒரு இது வச்சுருக்கேன் சரி ஃபஸ்ட் வந்து நீங்கள் லேண்ட் பண்ணுறதுல இருந்தாங்க ஸோ லேண்ட் பண்ணுறது அவன் சொல்லுவான் இவன் சொல்லுவான் அப்படிலாம் கேட்காதிங்க எம்எல் வாரமாக இறங்கி என்ன வச்சுக்கோங்க கடைசியில் உங்களுக்கு அஞ்சு பாயிண்ட்டு பத்து பாயிண்ட்டு இப்படி தான் ப்ளஸ் ஆகும் ஏன்னா நான் ஒரு சீசன் ஃபுல்லாக இந்த மாதிரி வாரமாக இறங்கி கஷ்டப்பட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அவுட்டில் என்னென்ன ஸ்கில்ஸ் செட் பண்ணணும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கைலர் அண்ட் வந்து நீங்கள் கன் பிளேயராக இருந்தால் அந்த ஷார்ட்கன் அந்த எடுத்த எடுத்ததாக ஓடுறது நெக்ஸ்ட் வந்து அழுத்தி போய் போயாடி வந்து செதறாமல் இருக்குது அடுத்த எளிமையை வந்து நம்மளை அடித்தா டேமேஜ் நம்மளுக்கு கம்மியாக போகிற மாதிரி ஏன்டா இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கேட்க ரெக்ட்ரு யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு உயிர் கம்மியாக தான் ஏற்றோம் உயிர் நிறைய ஏற்றோம் பட் வந்து உங்களுக்கு தேவைப்பட சொல்ல ஏற்றாது இதுவே ஸ்கைலர் என்ன வச்சுக்கோங்க நீங்கள் ஃபைட் எடுக்க சொல்ல கன்ஃபார்ம் க்ளோவால் யூஸ் பண்ணுங்கள் ஸோ க்ளோவால் யூஸ் பண்ணாலும் சொல்லும் உங்களுக்கு தானாகவே உயிர் ஏறும் நான் எப்பயுமே இதாக இறக்க பண்ணுவேன் நீங்கள் ரேங்க் பிஷ் ஆனாலும் சரி அட்டாக்கிங்காக ஆனாலும் சரி நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துல இறங்கணும் இந்த மாதிரினா வீடுலாம் இருக்கணும் பட் எனிமே வந்து ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் இருக்கணும் ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆள் வச்சு கில் பண்ணி தான் ஆகணும் கில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆகும் ஸோ நீங்கள் வந்து பெட் வந்து பெண் கோயின் பெட் தாங்க யூஸ் பண்ணணும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோட் பண்ணியிருக்கேன்ல ஸோ அந்த பெட்டு தாங்க ஏன் அப்படின்னா அந்த பெட் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கும் அந்த பெட் இருக்கிறதால வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துன்னு போகலாம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் வந்து பேக்கு வந்து நான் இப்போ ஸ்க்ரீனில் கம்மியிறேன் இந்த பேக் யூஸ் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா இந்த பேக் மேலே அவன் எனிமையாக அடிச்சானுங்கன்னா அவன் புல்லட் உங்கள் மேலே படையப்படாது ஏன் அப்படின்னா அது ஏன் தெரியல பக்கு போலங்க இந்த சீசன் இருக்கும் கண்டிப்பாக இன்னொரு அப்டேட் வந்தது தான் அதெல்லாம் தூக்குவானுங்க ஏன்னா இதை நான் செக் பண்ணி கூட பார்த்து ஒரு வாட்டி ஷார்ட் வீடியோவில் கூட போட்டாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹைடிங் ப்ளேஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய ஹைடிங் பிளேஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல் இது வீடியோவே போட்டுக்கும் ஓரே இல்லாமல் அதுக்கடுத்து வந்து அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான்லாம் டபுள் புல்லெட் எடுக்க இருக்காங்க சத்தியமாக டபுள் புல்லெட் எடுத்திங்கன்னா உங்களை தூக்கி போட்டு சாப்பிடுவான் இனிமே ஏண்டா அப்படி சொல்கிறேன் டபுள் புல்லெட் எவ்வளோ பெரிய கண்ணுடா அதை அப்படிடா இப்படின்லாம் சொல்லாதீங்க அதெல்லாம் நீங்கள் ரூம் மேட்ச் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இந்த பெரிய மேட்ச்லாம் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டே அடி தான் அவனை அடிப்பீங்க அவன் அதுக்குள்ளே அழுத்தி பிடிச்சிட்டு போயிடலாம் நீங்கள் பெஸ்ட்டுனா அழுத்தி பிடிக்கிற கன்று நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த கண் லாங் ரேஞ்ச் நல்லா யூஸ் பண்ணிங்களோ அந்த கன்று எடுங்க அதை விட்டு அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்ட்டு உட் பேக்கரு இந்த ஏபிசிடி கன்னெலாம் அடிக்கவே தெரியாது ஆனால் எடுத்து வச்சுருப்பீங்களே கட் அப் அப்பு அதெல்லாம் தேவையில்லைங்க உங்களால் எந்த கண் யூஸ் பண்ண தெரியுமோ எந்த கன்று நல்ல ஸ்கின் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கோப் ஏகேல சில பேர் சொல்கிறாங்க சைலன்சர் போட்டால் அடிக்க அடிக்காது நான்லாம் எப்பயுமே ஏகேயில் சைலன்சர் தாங்க போட்டுருப்பேன் ஆனால் அது அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இல்லை பயங்கரமாக அடிக்கும் அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் சோலோ வந்திங்கன்னா உங்ககிட்ட காயின் தேவையில்லை ஸோ நீங்கள் வந்து வந்து டப்பு டப்பு டப்புன்னு போய் காலி பண்ணணும் இதே ஸ்குவாட் வந்துதுனால் நீங்கள் அந்த இடத்துல வந்து லேண்ட்மென் வச்சுட்டு போயிடணும் ஏன் அப்படின்னா எனிமி வந்தால் உங்களுக்கு வந்து தெரியணும் ஸோ நீங்கள் எனிமி வந்துட்டான் அது காலியாகிடுச்சுன்னா நீங்கள் டப்புன்னு வந்து அட்டாக் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து எனிமி எங்கே இருக்கான்னு பார்க்கறது இருக்கல அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா எனிமி உங்கள் பக்கத்தில் இருந்தால் அவங்களால அடிக்க முடியாது லூட்டில் அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட தப்பிச்சு போயிடலாம் ஸோ அப்படி இல்லை எனிமி இருந்தால் அப்படின்னா நீங்கள் போய் அடிக்கலாம் ஏன்னா அடிச்சிங்கன்னா வந்து ப்ளஸ் வந்து எக்கச்சக்கமாக ஆகும் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ரெண்டு கிலோ அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்பயுமே பொறுமையாக தான் இருக்கணும் சென்டர் தோனை பார்த்துட்டு சென்டர் தோனை பிடிச்சிட்டு நீங்கள் அந்த இடத்துல தான் இருக்கணும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல நானும் இந்த சீசன் வந்து புஷ் பண்ணலாம் இருக்கேன் ஸோ என் கூட யாராவது புஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் உங்கள் ஐடியும் ஏன் எதுக்காக புஷ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிட்டு வாங்க இங்கே பாருங்கள் டபுள் இருக்குது பட் நான் எடுக்கவே மாட்டேன் இதனாலே நான் ரெண்டு மூணு மேட்ச்சு தோத்துருக்கேன் சொல்லப்போனால் பட் இந்த சீசன் தப்பு வாய்ப்பே இல்லை இந்த சீசன் வந்து பெரிய பெரிய கைங்களாம் வரும் போல் சரி பார்க்கலாங்க எவ்வளோ பெரிய கையாக இருந்தாலும் நம்ம வந்து லைவ் போடலான்னு இருக்கோம் பிஆர் ரேங்க் நம்ம புஷ் பண்ண சொல்லுவோம் ஆனால் நம்ம லைவ் போட சொல்லி யாரும் இருக்க மாட்டீங்க ஏன்னா நைட்டெலாம் நான் புஷ் பண்ணவே மாட்டேன் நைட்லேயும் காலையிலையும் புஷ் பண்ண மாட்டேன் ஸோ கல்லை ஒரு ஒன்பது மணிலேருந்து தான் பட் லைவும் வந்து ஒரு ரெண்டு ஹவர் போடுவாங்க காலையில் ஒரு ஒம்பது டூ பத்து பத்து டூ பதினொன்று அந்த மாதிரி ஸோ லைவும் யாரும் மிஸ் பண்ணாதீங்க பட் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க ஏங்க கூட யாரெல்லாம் புஷ் பண்ண நீங்களும் உங்கள் யூஏடி கமெண்ட் பண்ணிட்டு போங்க நீங்கள் பாருங்கள் இனிமே இருக்கான் நீங்கள் அவன் எம்சன் வச்சுருக்கான் அவனும் பார்த்துட்டான் அவங்க பாருங்கள் அவன் ஒரு ப்ளீட்லாம் அடிச்சிட்டான் ஆனால் டேமேஜே மாதிரி